பருவமழை நேரத்தில் மழைநீர் தேங்காமல் வடிந்து சென்றாலே போதும் என்று மக்கள் தெரிவிக்கும் நிலையில் சேலம் மற்றும் நெல்லை மாநகராட்சிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நிலவரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். அறுபது வார்டுகளை உள்ளடக்கிய சேலம் மாநகராட்சி பகுதியில் மழைக்காலத்தில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவது தொடர்கதையாக உள்ளது. குறிப்பாக பச்சப்பட்டி அசோக் நகர், கிச்சிப்பாளையம், நாராயண நகர், அரிசிப்பாளையம், தோப்புக்காடு, நெத்திமேடு, அத்வைத ஆசிரம சாலை உள்ளிட்ட பகுதிகள் சிறு மழைக்கே வெள்ளக்காடாக மாறிவிடுவதாக கூறுகிறார்கள் அப்பகுதி மக்கள். ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட அங்கங்க ரொம்ப பெரிய மெயின் ரோடா இருக்கக்கூடிய நெத்திமேடு பகுதியில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் முழு குழு அளவுக்கு கூட தண்ணி நிக்குது. அந்த தாழ எங்க குழி இருக்கு, எங்க குழி இல்ல, அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்களாங்கன்னு தெரியல. சாக்கடையில் இப்போ மாதிரிலாம் மெயினாக குப்பைகள் அதிகமாக வந்து கொட்டுறாங்க. அந்த சரி பண்ணுறதுக்கு மாநகராட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் எந்த மழை பெய்யுது, எங்கே மழை நீர் தேங்குது, எந்த தாள குழி இருக்குது, எந்த தாள பள்ளமாக இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாமல் வாகன ஓட்டிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. மருந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் தான் மருந்து அடிக்கிறாங்க. அது இல்லாமல் எந்த ரோட்லையும் சரியாக போக முடியல. காலையில் ஒரு ரோட்டில் நம்ம வேலைக்கு போனோம்னா சாயந்தரம் வேறு ரோட்டில் போகிறதா இருக்குது. திடீர்னு பறிச்சிடுறாங்க, பள்ளமேடாக இருக்குது, ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகுது. எந்த ரோட்லையுமே நிரந்தரமாக போகிறதுக்கான வழிகள் இல்லை. எல்லா ரோடும் பிளாக்லேயே நிற்கிது. அந்தந்த வேலையும் பாதியில் நின்று கிடக்குது. நீர்வழி தடங்கள் ஆக்கிரமிப்பு, கால்வாய்கள் அடைப்பு, 13 ஆண்டுகளுக்கு மேலாக முடிவடையாத பாதாள சாக்கடை பணிகளும் இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றன. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளில் காங்கிரீட் கால்வாய்கள் அமைக்கும் பணிகளும் நடந்து வருகின்றன. தற்போதுள்ள சூழ்நிலையில் சுமார் 50 முதல் 60 விழுக்காடு பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளதாக மாநகராட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது. பாதாள சாக்கடை பணிகளும் விரைவில் முடிவடையும் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. நெல்லை மாநகராட்சியின் 55 வார்டுகளில் டவுன் காட்சி மண்டபம் பகுதியில் மழைக்காலத்தில் நூற்றுக்கணக்கான வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துவிடும். நெல்லை சந்திப்பு, மீனாட்சிபுரம், வேலவன் நகர், சேவியர் காலனி பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கும் என்பது மக்களின் புகாராக இருக்கிறது. இந்த சைடில் மண்ணு பெருக்கி விட்டுருங்க, அப்படி அந்த குப்பை சாக்கடை அப்படி இருக்கு. இங்க பாருங்க, அப்படி தேங்கி தேங்கி தான் கிடக்கு. தண்ணி போன மாதிரியே இல்லை. சாக்கடா தோணுதன் பேரில் அடைச்சி தான் வைக்காங்க தவிர தண்ணி போகிற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ அடுத்த மழை வந்தாலுமே தண்ணி ஃபுல்லாக உள்ளே தான் போகும். ரொம்ப பாதித்தோம். இதால் 200-300 வீடுகளில் மழை தண்ணி உள்ளே போய் பசங்களை பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இதுபட்டோம். இந்த தடவை முன்னெச்சரிக்கையாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சம் செயல்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லை மாநகராட்சியில் மொத்தம் 109 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கக்கூடியவையாக கண்டறியப்பட்டுள்ளன. மாநகரத்தின் 269 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாதாள சாக்கடையில் 250 கிலோமீட்டர் வரை தூர்வாரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மாவட்ட அளவில் மழை வெள்ள பாதிப்புகளை கண்காணிப்பதற்காக தமிழக அரசு IAS அதிகாரி அபூர்வாவை நியமித்துள்ளது. கடந்த ஆண்டு திருப்பணி கரிசல் குளத்திலிருந்து தண்ணீர் ஊருக்குள் வந்ததால் உபரி நீர் வெளியேற தனியாக கால்வாய் வெட்டப்பட்டுள்ளதாகவும் மழைநீர் தேங்காத அளவிற்கு மழைநீர் வடிகால் ஓடைகளை சரி செய்யும் பணிகள் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக சேலத்திலிருந்து மோகன்ராஜ், நெல்லையிலிருந்து நாகராஜன்.